Hi friends, vanakkonga. Welcome to Shadi's Homestyle. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது முருங்கை கீரை பொரியல். சிம்பிள் தான், ஆனா டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். சோ அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பாத்திரலாம். முருங்கை கீரையும் பூவும் எடுத்து வச்சிருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, மஞ்சள் தூள், ஒரே ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் துருவல், ஒரு கைப்பிடி அளவு கடலக்கொட்டை, 3 வரமிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி தலை. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்ல வடைசட்டி வச்சுட்டேன். வடைசட்டி காஞ்சதும் எண்ணெய் ஊற்றியாச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, எப்பயும் போல பொரியலுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே போட்டுட்டு, கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம வரமிளகாய் எடுத்து போட்டுடலாம். கடுகு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கிள்ளி வச்சிருக்க வரமிளகாய் போட்டுட்டு, நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன பெரிய வெங்காயம், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நம்ம இந்த பொரியலில் வேற எதுவும் காரத்துக்கு ஆட் பண்ணுறது இல்லை, அதனால 3 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயில் ஃபஸ்ட்டே மிளகாயை போடும் போது அந்த காரம் இறங்கிடும், அதுக்காக தான் மிளகாயை ஃபஸ்ட்டு போடுறது. இப்போது நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் வதங்கும் போதே நம்ம கருவேப்பிலை போட்டுடலாம். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு மஞ்சள் தூள் போடலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும் போதே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கிட்ட பிறகு நம்ம கீரை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கீரையும் முருங்கைப்பூவையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்கணும் அடியிலிருந்து. முருங்கைக்கீரை லைட்டாக வெந்தா போதும், ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா வதக்கி விட்டுடலாம். முருங்கைக்கீரை வதங்கிறதுக்குள்ள நம்ம தேங்காயையும் கடலக்கொட்டையையும் கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கீரை நல்லாவே சுண்டிருச்சு. இப்போ கீரைக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி லைட்டாக தெரித்து வேக விட்டுடலாம். தண்ணி தெரிச்சாச்சுங்க. நம்ம கல் உப்பு போட்டோம் இல்லைங்களா, அது கரையிற அளவுக்கு தண்ணி தெரிச்சா போதும், அதுலேயே கீரையும் வெந்துடும். நம்ம கீரை நல்லா தண்ணி சுண்டி வெந்துருச்சுங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு நம்ம கொர கொரப்பாக அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த கடலக்கொட்டை தேங்காய் மிக்சரை போட்டு கலந்துடலாம். நல்லா அடியிலேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பொரியல் செய்கிறது நான் ஸ்கூல் படிக்கும் போது பிரீத்தான்னு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க, அவங்க அம்மா இந்த மாதிரி தான் செஞ்சு கொடுப்பாங்க. முருங்கைக்கீரையில் நம்ம எப்பயும் நார்மலாக தேங்காய் மட்டும்தான் போட்டு செய்வோம், ஆனால் அது லைட்டாக கசப்படிக்கும். அது அவங்க அம்மா வந்துட்டு என்ன பண்ணாங்க, கடலக்கொட்டை கலந்து செஞ்சு கொடுத்தப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அப்போது அப்போ தான் கற்றுக்கிட்டு எங்கள் அம்மா கிட்டே சொல்லிவிட்டு இந்த மாதிரி செய்யுங்க நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைக்கு செய்யும் போது தேங்காய் மட்டும் போட்டு கொடுத்தா முருங்கைக்கீரை கசக்குதுன்னு சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி கடலக்கொட்டையும் சேர்த்து போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நம்ம கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம். நம்மளோட முருங்கைக்கீரை பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இனிமேல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கடலக்கொட்டை போட்டு கிளறும் போதே நல்லா வாசடிக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாஜிஸ் ஹோம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.